அழகான பாடலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்த கஸ்டமர் கிட்ட தான் பேச போறோம். பாவம் அவங்க ஆர்டர் பண்ணிட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பேசுறதுக்காக. ஹலோ சார். ஹாய். உங்க பேர் சொல்லுங்க சார். கார்த்திக். என்ன ஒர்க் பண்றீங்க? அனிமேஷன் டிசைனர். ஆ சூப்பரான ஒர்க். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 3 இயர்ஸ் இருக்கும். சூப்பர். இந்த ரெஸ்டாரண்ட்க்கு ரெகுலரா வருவீங்களா? இன்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? பார்த்தா தெரியுது, சிக்கன் லாலிபாப் அண்ட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல, வெயிட்டிங். அதுக்குள்ளே நம்ம வந்து இடையில வந்து உங்களால் தான் வெயிட்டிங். நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறோம். நம்ம இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறோங்க நாங்கள் இல்லைங்க. சரி, சினிமா பார்க்குற பழக்கம் உண்டா? கண்டிப்பாக. ரீசெண்டாக என்ன ஃபிலிம் பார்த்தீங்க? லாஸ்ட் டைம் மரியான் பார்த்தேன். தனுஷ் ஃபேனா நீங்கள்? சொல்லிக்கலாம். எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? ஜீவா, தனுஷ். பழைய காலத்து ஆக்டர்? ரஜினிகாந்த், கமல். ஹீரோவில் வந்து யார் காமெடி ரோல் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த், கமல். இப்போ உள்ள ஜீவா, தனுஷ். தனுஷ் நல்லா பண்ணலாம். இப்போ தனுஷோட எந்த பேர், அதாவது ஹீரோயின் யார் பேராக பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன்? மரியாதை நடித்தவங்க. ஓகே. நியூ ஃபேஸ் யார் வந்தாலும் தனுஷ்க்கு மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஃபேஸ்க்கு தகுந்த அந்த ஏஜுக்குரிய கேரக்டர் நல்லா இருக்காங்க. தனுஷோடைய ஃபேவரட் டைலாக்ஸோ இல்லை சாங்ஸ் எதுனா எங்களுக்காக சொல்ல முடியுமா? கொஞ்சம் முன்னகிட்டே வந்து சொல்லியிருந்துருக்கணும். இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒப்பிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா ஐடியா பண்ணிட்டு இருக்காராம். பரவாயில்ல, அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். தொடர்ந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, பார்க்கலாம்.